தமிழ்நாடு மக்களுக்கு கருணாநிதி பிச்சை போட்டாராம். வக்கிரத்தை கொட்டிய ஏவா வேலு. மதுரை அண்ணா நகரில் நடைபெற்ற கருணாநிதி நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டத்தில் அமைச்சர்கள் ஏவா வேலு, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், எம்எல்ஏ தளபதி, மதுரை மேயர் இந்திராணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு மீண்டும் திமுகவின் வக்கரத்தனத்தை வெளிப்படுத்தியுள்ளார். கூட்டத்தில் பேசிய அவர், மதுரையில் அமைக்கப்பட்டுள்ள உயர்நீதிமன்ற கிளை கருணாநிதி போட்ட பிச்சை என பேசினார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகளை பிச்சை போடுகிறோம் என பேசி கொச்சைப்படுத்தியுள்ளது கண்டனங்களுக்கு உள்ளாகியுள்ளது. தன்னுடைய எண்ணங்களை எடுத்து சொல்லி போராடி பரம்பரை நாடாளுமன்றத்தில் பேச வைத்து இன்றைக்கு தென்னக பகுதியில் இருப்ப அத்தனை பேரும் இன்றைக்கு பொருளாதாரத்தை செலவு செய்யாமல் பொருளாதாரத்தை வரிய செய்யாமல் இன்றைக்கு மதுரைக்கு உயர்நீதிமன்றத்துடைய கிளை வந்தது என்று சொன்னால் தாங்கள் கலைஞர் என்கிற பெருமான் போட்ட அந்த பிச்சைதான் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏவா வேலு சொல்லுவதை போல் பதிலுக்கு முதலமைச்சர் பதவியும் தற்பொழுது கருணாநிதி மற்றும் வாரிசுகளுக்கு இருக்கும் சொத்துக்களும் தமிழக மக்களிடம் பிச்சை எடுத்து சம்பாதித்ததாக கூறலாமா என கேள்வி எழுப்புகின்றனர். பொன்முடி, ஏவா வேலு, ராஜகண்ணப்பன் உள்ளிட்ட திமுக அமைச்சர்கள் பொதுக்கூட்ட மேடைகளில் பொதுமக்களையும் அவமானப்படுத்தி பேசுவது அவர்களின் வக்கர மனத்தின் வெளிப்பாடு எனவும் சாடுகின்றனர். இந்த நிலையில் ஏவா வேலுவின் பேச்சுக்கு தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பாஜக தலைவர் அண்ணாமலை, பட்டியல் சமூக மக்களுக்கு நீதிபதி பதவி கிடைத்தது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை என திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பேசினார். சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை கலைஞர் போட்ட பிச்சை என ஏவா வேலு பேசுகிறார். தொடர்ந்து மக்களை அவமானப்படுத்தி வரும் திமுகவினரின் பேச்சுக்களை வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.